உட்கூட வந்து ஏறுமா? எந்த ஊர் மணிங்க? ஆமாம், எப்போ பண்ணீங்க? ரெண்டு வருஷம் ஆகுது சார். ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் ஆச்சா அது? ஆமாம் சார். அவ்வளோதான் முடியுதா? அந்த கே தூக்குங்க. அவ்வளோதான் முடியுது. கேள்வி எவ்வளோ முடியுது? ஆட்ட கூட முடியலையா? திரும்புங்க. என்ன பாப்பா பூச்சல் தூடுமா? என் பேர் சுபஸ்ரீ, வயசு 33. நான் காரைக்கால்லேருந்து வரேங்க. எனக்கு வந்து ரொமாட்டிக் ஆர்த்தடீஸ் இருக்குது. கவுட் பிரச்சனை, இந்த கையெல்லாம் ரொம்ப தூக்க முடியாது, என்னால் காலும் நடக்க முடியாது. அதை தான் சார் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு வருஷமாக இருக்குது. அப்புறம் சாரை பற்றி கேள்விப்பட்டேன், சார் இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது சார். இந்த கை வந்து இந்த கை பிடிச்சிட்டு தூக்குனாதான் என்னால் தூக்க முடியும். இந்த ஷோல்டர் பெயின், இந்த ரெண்டு பக்கம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அது 10 வருஷம் இருக்குது எனக்கு. தூக்கம் வராது. பெயினால், ஓவர் பெயினாக இருக்கனால எனக்கு தூக்கம் வராது. தாங்கி தாங்கி தான், அதாவது வலிக்கும் ரொம்ப. ஓகே வா கையாட்டுங்க. இப்போ போதும், தூக்குங்க. இப்போ நல்லா தூக்குங்க. அங்கே பாருங்க, போயிட்டோம். காரைக்கால்லேருந்து வரேன் சார். என் பேர் சுபஸ்ரீ, எனக்கு வயசு வந்து 33 ஆகுது. என்னால் இந்த கை வந்து சுத்தமாக தூக்க முடியல சார். இந்த கையில் பிடிச்சி இந்த கையை தூக்குவேன். அதுக்காக சாரை பார்க்குறதுக்கு வந்தேன் சார். முடக்குவாத மாதிரி இருக்குது, அதுக்காக வந்தேன் நான். இப்போ சாரை பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, வர்மா கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே இந்த கை என்னால் இப்போ வந்து தூக்க முடியுது சார். நல்லா ஃபஸ்ட்டு வந்து தூக்க முடியாது சார், சுத்தமாக. இந்த கையால் பிடிச்சி இந்த கையை தான் தூக்குவேன் நான். இப்போ வந்து என்னால் நல்லா தூக்க முடியுது. அவங்களால கையை அசைக்க கூட முடியல, இப்போ தூக்குறாங்க.